குரு வாழ்க, குருவே துணை. ஒரு வீட்டில் வாஸ்து முறைப்படி அக்னி மூலையில் என்ன வரலாம், என்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதற்கான பதிவு தான் இது. இந்த வீடியோவை கடைசி வரை நீ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் தெரியும். அக்னி மூலை அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு சார்? அக்னி மூலை அப்படின்னா என்ன அப்படின்னா, தென்கிழக்கு மூலையத்தை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த தென்கிழக்கு மூலையத்தை நம்ம அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரலாம், என்ன வரக்கூடாது, வீட்டில் வந்து என்னென்ன அறைகள் வரலாம், எந்தெந்த அறைகள் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே என்ன வரலாம், என்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேசுகிறோம். இதை நீங்கள் ரொம்பவே மைண்டுடன் இருக்கிறோம். அதாவது வந்து தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலைன்னு சொல்கிறோம். அந்த அக்னி மூலை வந்து கிழக்கு பக்கம் இருக்கிறது வந்து கிழக்கு அக்னியாகவும், தெற்கு பக்கம் இருக்கிறது தெற்கு அக்னியாகவும் சொல்கிறோம். ஏன் அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்கிறோம் அப்படின்னா, கிழக்கு அக்னியில் இப்போ நீங்கள் மாடி படிக்கட்டு எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு மாடி படிக்கட்டு அமைக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு அக்னியில் அமைக்கலாம். ஆனால் தெற்கு அக்னியில் நீங்கள் ஒரு மாடிப்பட்டிக்கிட்டு அமையக்கூடாது. ஏன்னா தெற்கு அக்னி அப்படிங்கிறது ஒரு உச்ச பகுதி, ஒரு நல்ல பகுதியாக இருக்கும். கிழக்கு அக்னிங்கிறது ஒரு நீச பகுதி, ஒரு கெட்ட பகுதியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிழக்கு அக்னியில் பாத்ரூம் அமைக்கலாமா அப்படின்னா சூப்பராக அமைக்கலாம். ஓகேங்களா? வீட்டுக்கு ஒழுங்காக நேராக அந்த வீட்டுடைய தெற்கு சுவர் எங்கிட்டு இருக்கோ அந்த நேரம் அமைக்கணும். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி மனிதநேய சாஸ்திரப்படி நம்ம வாஸ்து முறைப்படி அந்த வீட்டுடைய பின் சுவர், தெற்கு சுவர், வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடுனா நீங்கள் வந்து அதோடய தென்கிழக்கு மூலையில் கிழக்கு அக்னியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாத்ரூம் அமைக்கிறீங்க, அதை மாடிப்படி அமைக்கிறீங்க அப்படின்னா வெளியில் போயிடாமல் வளர்ந்துடக்கூடாமல் நீங்கள் நேராக செவுத்து நேராக வச்சு நீங்கள் அமைக்கணும். அப்போ தான் அங்கே ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். அதே தெற்கு செவுத்து தெற்கு அக்னி பக்கம் நீங்கள் அமைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அமைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில். அதே ஒரு உயரமான மரங்கள் வளர்க்குறது, அதே மாதிரி ஒரு செப்டிக் டேங் அமைக்கிறது, அது கிழக்கு பக்கம் அமைக்கலாம், நீசா பகுதி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் அமைக்கலாம். அதே வந்து நீங்கள் போர் போடுறதோ, தண்ணி தொட்டி வைக்கிறதோ, நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு அக்னி பகவான் இருக்கிற இடம், நெருப்புக்கு நெருப்புக்குண்டான இடம். அந்த இடத்துல நீங்கள் நீரை புலங்குறதோ விஷயம் இருக்கக்கூடாது. அப்போ எக்காரணத்து கொண்டும் கிழக்கு அக்னியிலோ தெற்கு அக்னியிலோ நீங்கள் வந்து ஒரு தண்ணி தொட்டி வைக்கிறதோ, ஒரு போர் போடுறதோ, ஒரு கிணறு இருக்கிறதோ, இது மாதிரி இருந்தால் வீட்டுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும், நெருப்புக்கு சமமான ஒரு கண்டங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் ஒரு ஹால் அமைக்கலாம். ஏன்னா தெற்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அமைக்க முடியாது. தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஹால் அமைக்கலாம். ஏன்னா தெற்கு பார்த்து அந்த பகுதி உச்ச பகுதி நீங்கள் நுழைவாயில் வச்சு அந்த இடத்துல தலைவாசல் வச்சு வர்றப்போ ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கப்போ ஒரு ஹால் அமைக்கலாம். அதே இது வந்து வடக்கு பார்த்த வீடோ, கிழக்கு பார்த்த வீடோ, மேற்கு பார்த்த வீடோ இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு கிச்சன் அமைக்கலாம். தென்கிழக்கு மூலையிலேருந்து கிச்சன் அமையணும். அதை விட்டால் வடமேற்கு மூலையிலே அமையலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ தெற்கு பக்கம் இருக்கிற திசைக்கு நீங்கள் கிச்சன் வந்து தென்கிழக்கில் அமைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அமைக்கலாம். ஆனால் அதில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ஒரு 22 அடியில் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 22 அடியில் வீடு கட்டுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்கள் அதில் 11 அடிக்கு கிட்ட தலைவாசல வைக்கணும். அப்போ 11 அடியில் நீங்கள் வைக்கணும்னா, ஒரு 11 அடி அவுட்ரு வைக்கிறப்போ ஒரு 10 அடி தான், அதோட உட்கூடே ஒரு 10 அடி தான் வரும், 9.5 மேலே தான் வரும். அப்படின்றப்ப அதுக்கு கிச்சன் அமைச்சிங்கன்னா ஹால் என்ன 4 அடி தான் வரும், அது ஹாலே கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஒரு முன்னாடி முன் போர்ஷன் குறைஞ்சது ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து தென்கிழக்கு மூலையில் கிச்சன் அமைக்க முடியும். அதாவது வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அப்படி இருக்கிறவங்க வடமேற்கு மூலையில் அமைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால தெற்கு பார்த்த வீட்டுக்கு அந்த இடம் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இன்னொரு இடம் அப்படின்னா சிட் அவுட்டு, போர்டிகோ, இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெற்கு பார்த்த வீட்டுக்கு அந்த இடத்துல வைக்கலாம். அதே கிழக்கு பார்த்த வீட்டுக்கு இதெல்லாம் வைக்க முடியாது, நீங்கள் நல்லா யோசிக்கணும். இப்போ நம்ம வந்து அக்னி மூலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த அக்னி மூலையிலையுமே வந்து தென்கிழக்கு மூலையில் தெற்கு பக்கம் என்ன வைக்கலாம், வடக்கு கிழக்கு பக்கம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணணும். நீங்கள் வந்து அக்னி மூலை தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் எல்லாம் காமனாக வைக்கக்கூடாது. தெற்கு அக்னி மூலையில் தெற்கு பக்கம் ஒரு விஷயத்தை வைக்கணும், கிழக்கு பக்கம் ஒரு விஷயத்தை வைக்கணும். கிழக்கு பக்கம்ங்கிறது நீசப்பகுதி. நீசப்பகுதியில் வந்து மாடி படிக்கட்டு அமைக்கலாம், ஒரு பாத்ரூம் அமைக்கலாம், செப்டிக் டேங்க் அமைக்கலாம், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே தெற்கு பக்கம் வந்து போர்ட்டிகோ அமைக்கலாம். அதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹால் அமைக்கலாம், ஒரு செட் அவுட் அமைக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் தெற்கு பக்கம் நீங்கள் தெற்கு பார்த்த தலைவாசல் வைக்கிறப்போ வைக்கலாம். அதே ஒரு மாடிப்படிக்கிட்டு அமைக்கலாமான் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ தெற்கு பார்த்த வீட்டுக்கு மாடிப்படிக்கிட்டு தென்மேற்கு மூலையில் தான் அமைக்கணும். அது இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலும் நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம வந்து ஹால், சிட் அவுட்டு, இது மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அமைக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னா, வீட்டுக்குள்ளே ஒரு படிக்கட்டு அமைக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு படிக்கட்டு அமைக்கணும் அப்படின்னா அது கிழக்கு பக்கம் ஒரு கார்னரில் போயிடாமல் கிழக்கு பக்கத்தில் வந்து ஒரு மொத்தம் ஒரு 40 அடி முன்னாடி நீளம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 10 அடி விட்டுட்டு ரெண்டாவது 10 அடியில் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு மேலே வராது, செகண்ட் ஃப்ளோரில் வீட்டுக்குள்ளேயே படிக்கிட்டு அமைக்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி விஷயங்களுக்கு அமைச்சா ஒரு சிறந்த பலன் கொடுக்கும். கிச்சன் தென்கிழக்கு மூலையில் கிச்சன் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெற்கு பத்து வீட்டுக்கு பெருசாக வீடு வந்து லென்த்தாக இருக்கிற வீட்டுக்கு அமைக்கலாம். அப்படி அமைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கிச்சன் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து தென் வடலில்
கிழக்கு செவத்துல அமைக்கணும். அதாவது நீங்க நின்று சமைக்கிற இடம் வந்து நீங்க பார்க்கிற இடம் கிழக்கு பார்த்து நீங்க சமைக்கிற மாதிரி இருக்கணும். அதுல முக்கியமான விஷயம் கிச்சன் டாப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வடக்கு செவத்துல எக்காரத்தை ஒட்டி ஒட்டிடாம இருக்கணும். வடக்கு செவத்துல அதாவது நீங்க வந்து சிங்க் வைக்கிற இடம் எப்பயுமே இருக்கும், எப்படி இருக்கும்னா அந்த வடகுலுக்கு ஈசானிய மூலையில, அந்த கிச்சன்ல இருக்க ஈசானிய மூலையில இருக்கும். அது வந்து வடக்கு செவத்துல ஒட்டாம கொஞ்சம் கேப் விட்டு போற ஒரு அடியோ ஒரு அரை அடியோ கேப் விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஈசானியத்துல எக்காரத்தை விட்டு ஒட்டிடக்கூடாது. இது நீங்க கவனமா இருக்கணும். இன்னும் அக்னி மூலையில என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படின்னா, நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அக்னி மூலையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டோம். உயரமான மரங்கள் வைக்கலாம், பெரிய கேட் வைக்கலாம். அதாவது வந்து வீட்டுக்கு காம்பவுண்ட் வெளியில கேட் வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கேட் வந்து அக்னி மூலையில வர மாதிரி வைக்கிறப்ப, அதாவது தெற்குல இருந்து நுழையிற வீட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன், நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க இதை திங்க் பண்ணணும். கிழக்குல இருந்து வர்றதுக்கு நான் சொல்லல, தெற்கு பக்கம் ரோடு போகுது வீட்டுக்கு தெற்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அக்னி மூலையில ஒரு கேட் வைக்கலாம். கேட் வச்சு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம். அதே தெற்கு பார்த்த வாசலுக்கு நீங்க வந்து ஒரு வாசல் வைக்கிறீங்கன்னா, அந்த தெற்கு பார்த்த வாசல் நேரா வடக்கு பக்கமும் கண்டிப்பா ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கணும். இது ரொம்பவே முக்கியமான. நீங்க அக்னி மூலையில தெற்கு அக்னியில ஒரு கேட் வைக்கலாம். நீங்க வீட்டோடைய தலைவாசல் வச்சாலும் அந்த வீட்டோடைய தலைவாசல் நேரா வீட்டுக்கு பின்னாடி ஒரு தலைவாசல் வைக்கணும், தெற்கு பார்த்த வீட்டுக்கு கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க வந்து காம்பவுண்ட் வாலுக்கு நீங்க அக்னி மூலையில தெற்கு அக்னியில ஒரு கேட் வைக்கிறீங்க. அதே கேட் வந்து எங்க இருக்கணும்னா, நேரம் அப்படியே ஆப்போசிட்ல வடக்கு பார்த்து அந்த ஈசானிய மூலை வரும் தெற்கு அக்னினா, அந்த ஈசானிய மூலையில இதுக்கு நேரம் அங்க ஒரு கேட் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப வீட்டுல வந்து அந்த கேட் வைக்கவே முடியாத ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, அந்த சைடு ஒரு பிளாட் இருக்கும், அப்ப அந்த சைடு கேட் வச்சு போக முடியாது. பெரிய பிளாட்னா பிரச்சனை இல்லை, சின்ன பிளாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அந்த கேட் நேரம் ஒரு சின்ன கண்ணாடியாவது நீங்க வைக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக அக்னி மூலையில வந்து தெற்கு அக்னில மாடி பிடிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரலாம்னா, வீட்டுக்கு வெளியில எக்காரணத்து கொண்டும் அந்த அக்னி மூலை அப்படின்றது வந்து வளர்ந்துடக்கூடாது, கட்டாகலாம். அதாவது வந்து அக்னி மூலை எக்காரணத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில போய் வளர்ந்துடக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ தெற்கு பக்க சோறுனா, தெற்கு பக்க சோறுல இருந்து ஒரு ரெண்டு அடியோ இல்லை அரை அடியோ வெளியில போயிடக்கூடாது. அதே இது வந்து நீங்க வந்து அந்த தென்னோடல் சிவர் இருக்குன்னா, தென்னோடல் சிவர் வந்து கிழக்கு பக்கம், கிழக்கு பக்கம் வந்து ஒரு அடியோ ரெண்டு அடியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடக்கூடாது. கண்டிப்பாக அக்னி மூலை வளர்ந்துடக்கூடாது. அக்னி மூலை வளர்ந்தாவே நெருப்புக்கு சமமான பிரச்சனைகள், நெருப்புக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பா நம்ம சொல்லணும்னா, அந்த தென்கிழக்கு அப்படின்ற மூலையுடைய நவகிரக அதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம்னா சந்திரன். சந்திரன் அப்படின்றப்ப வீட்டில் உள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், கடன் பிரச்சனை ஏற்படும், உணவுக்கு தட்டுப்பாடு வரும் கண்டிப்பா. ஏன்னா அது வந்து சமையல் அறைக்குரிய ரூம், அக்னி மூலைகள் சமைக்கிற இடம் ஓகேங்களா. அப்போ உணவுக்கு ஒரு பஞ்சம் ஏற்படும், ஒரு கடன் பிரச்சனைகள் ஏற்படும். உணவுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் தானே உணவுக்கு பஞ்சம் வரும், அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் அக்னி மூலை அப்படிங்கிறது ரொம்பவே கவனமாக இருக்கணும். வாஸ்துல வந்து எல்லா இடமும் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ்பெஷலி அக்னி மூலையெல்லாம் வந்து வளர்ந்துடக்கூடாது. அதே சேம் டைம் வந்து நீங்கள் வந்து தப்பான இதை அமைச்சிடக்கூடாது. ஒரு நீர்நிலைகளை அமைக்கிறதோ இல்லது வந்து ஒரு அதோட உச்ச பகுதியில் வந்து நீச்சல் பகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கிறதோ, இல்லை தெற்கு பக்கம் நீங்கள் போய் ஒரு செப்டிக் டேங்கு கட்டுறது இல்லை மாடிப்படியை கட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கையவே பாதிக்குது. அப்படின்றப்ப இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே கவனமாக, புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, அதோடைய தெருக்குத்து இருக்கா மூலக்குத்து இருக்கா, ஏன்னா தெற்கு பக்கம் நீங்கள் வந்து இருக்குன்னா ஒரு தெற்கு பக்கம் இருந்து வந்து ஒரு தெரு குத்துது அப்படின்னா அது உச்ச பகுதியில் குத்துது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்கு தெற்கு பார்த்த மனைக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். அதே வீட்டுக்கு அந்த அக்னி மூலையில் கிழக்குலேருந்து ஒரு ரோடு வந்து குத்துது அப்படின்னா அது ஒரு நீசப்பகுதியிலிருந்து வர தெருக்குத்தாயிருக்கும். அப்போ அந்த தெருக்குத்துனால வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்படின்றப்ப நீங்கள் ரொம்பவே கவனமாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் சரி, பிளாட் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த அக்னி மூலை பிளாட்டை வந்து பார்த்து கவனமாக வாங்கணும். இது வந்து திருப்பூச்சல் இருக்கா, இந்த வீட்டில் இப்படி பிளான் பண்ணால் எல்லாமே கரெக்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சு ஒரு வீடு கட்டுறதுன்றது ரொம்ப நிதானமாக ரெண்டு பேர்த்துக்கு மூணு பேர்த்து நல்ல ஒரு வாஸ்து நிபுணர்களை பார்த்து அவங்கள டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடு ஒரு பிளாட்டோ வாங்குறப்ப வந்து உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.